வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் ஆப்ரஹாம் ஹிக்ஸ் சொல்கிற ஒரு 30-day சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ரஹாம் ஹிக்ஸுங்கிறவங்க நிறைய பாப்புலரான லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸ் எழுதியிருக்காங்க, அண்ட் பவர்ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லப்படுற விஷயங்களை ஒரு செல்ஃப் சேலஞ்சாக எடுத்து நீங்கள் ஒரு 30 days ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ராசஸ்லேருந்து தொடங்குங்க. 30 days நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக அடைஞ்சிருப்பீங்க. இந்த ப்ராசஸில் நம்மளோட இன்டென்ஷனில் அதிக அட்டென்ஷன் கொடுத்து ஆல்வேஸ் ஃபீலிங் குட்ங்கிற ஸ்டேட்டில் உங்களை வைக்க போகிறீங்க. அதாவது எப்பயுமே நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்மளோட ஸ்டேட்டை ஹாப்பியாக இருக்க மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லை, இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ சொல்ல போகிற ஒரு 9 விஷயங்களை 30 நாளைக்கு நீங்கள் கடைபிடிங்க. முதல் விஷயம் என்னென்னா, ஸ்டாப் வாட்சிங் டிவி. 30 நாளைக்கு டிவி பார்க்காம இருக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, உங்கள் ஃபோக்கஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களை கட் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஒரு நியூஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ உங்களை கோவப்படுத்துகிற மாதிரியோ இல்லை உங்களை லோவாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியோ இருந்தால் அதை பார்க்காதீங்க. நீங்கள் டிவி பார்க்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணால் அப்போ டிவி பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் டிவியில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வேறு நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்கள். ஒரு 30 days நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்லேருந்தும் ஜங்க் மீடியாவிலிருந்தும் உங்களை தள்ளி வச்சுக்கோங்க. ஜங்க் மீடியா உங்கள் மைண்டுக்குள்ளே போகாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து ஆக்டிவாக இருக்க ஸ்டார்ட் பண்ணும். 2வது விஷயம் என்னென்னா, ஸ்டே ஆஃப் சோஷியல் மீடியா. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவிலிருந்து விலகி இருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு ஃபீல் குட் வைப்ரேஷன்ஸ் வேணும்னா அதுக்கான டெசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். அடுத்தவங்க தாட்ஸ்க்கு நாம் எக்ஸ்போஸ் ஆனால் நம்மளை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்யப்படுற எல்லா கருத்துக்கள் மெசேஜஸ் எல்லாமே மற்றவங்களோட தாட்ஸ், அதை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க. ஒரு 30 days இதெல்லாம் கட் பண்ணுங்க. 3வது விஷயம் என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் டாமினன்ட் இன்டென்ஷன். உங்களுக்கு எது வேணுமோ எதை அட்ராக்ட் பண்ணணுமோ அதில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு டெய்லி ப்ரையாரிட்டி கொடுங்க. அதை அட்ராக்ட் பண்ணுறது தான் உங்களோட முதல் வேலையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட காசு இல்லையேன்னு நினச்சி வருத்தப்படுறத விட்டுட்டு நம்மக்கிட்ட காசு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ பணத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் ஃபீல் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும், அதுக்கான ஸ்டெப்ஸை நான் எடுப்பேன் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரணும். 4வது விஷயம் என்னென்னா, மேக் லிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். உங்கள் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயங்களை எழுதுங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி உங்களோட ஜேர்னல் நோட் புக் எடுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுமோ எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா நல்லதையும் எழுதுங்க. நம்ம ஆல்ரெடி கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் என்ன நல்லது இருக்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடந்ததில்லை இப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல இப்படி நினைக்கிறத நிறுத்துங்க. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தி ஏர் ஐ பிரீத். என் தலைக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்கிறதுக்கு நன்றி. என்னோட புதிய நாளுக்கு நன்றி. என்னை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கிற என் குடும்பத்துக்கு நன்றி. என்னை சிரிக்க வச்ச அந்த நபருக்கு நன்றி. இப்படி எல்லாமே எழுதுங்க. எவ்வளோ முடியுமோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் எழுதுங்க. உங்ககிட்ட இருக்க விஷயங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க. 5வது விஷயம் என்னென்னா, மெடிடேஷன். உங்கள் மைண்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிளாக்ஸை விலக்கி அக்செப்டன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். மெடிடேஷன் பண்ணுறதால என்ன பெருசாக வந்துடப்போகுதுன்னு நினைக்கிறவங்க
நம்ம மெடிடேஷன் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இதை நீங்கள் பெட் டைம் எக்ஸசைஸாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். 6வது விஷயம் என்னென்னா, வென் இன்ஸ்பயர்ட் ஆக்ட். இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண 3 to 4 days நீங்கள் உங்கள் டிசையர்ஸ், உங்கள் கோல்ஸ்க்கான ஆக்ஷன் எடுக்க தானாகவே முயற்சி பண்ணுவீங்க. என்னோட கோலுக்காக நான் இந்த விஷயத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த நிமிஷமே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த யூனிவர்ஸ் தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வர உங்களை அப்படி ஆக்ஷன் எடுக்க வைக்குது. 7வது விஷயம் என்னன்னா, ரைட் டவுன் தி திங்ஸ் ஆஸ் தே ஷோ அப். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கான சைன்ஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதை நீங்கள் உணர்ற அப்போவே எழுதுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, அண்ட் அதை ஃபீல் பண்ணுங்க. இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு சைன்ஸ் வரப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான உங்களோட பிலீஃபை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறப்போ, இல்லை அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறப்போ, அது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிரியேட் ஆகும். 8வது விஷயம் என்னென்னா, லுக் அட் த திங்ஸ் தட் யூ வாண்ட். உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை போய் பாருங்கள். கடைக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பாருங்கள், உங்களுக்கு வாங்க விருப்பமாக இருக்க ஒரு பொருளை பாருங்கள், நீங்கள் வாங்க நினைக்கிற ஒரு காரை பாருங்கள், நீங்கள் அட்ராக்ட் பண்ண நினைக்கிற எல்லா திங்ஸையும் பாருங்கள். அந்த பொருளை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அந்த பொருளை கிரியேட் பண்ணவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். 9வது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த, நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஆல்ரெடி சாதிச்சவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றி தேடி பாருங்கள், அவங்கள பற்றி படித்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வெல்த்தியாக இருக்கவங்கள பாருங்கள். உங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கவங்கள வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்படுற பொருளை வச்சிருக்கிற மக்களை வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடைய நினைக்கிற இடத்த அடைஞ்சவங்களை தொடர்ந்து பாருங்கள். இதுவும் ஒரு டைப் ஆஃப் விஷுவலைசேஷன் மாதிரி தான். ஸோ இந்த 9 திங்ஸை 30 டேஸ்க்கு ஒரு செல்ஃப் சேலஞ்சாக எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும் பொழுது நீங்கள் நெகட்டிவிட்டியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதை பற்றியாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் சரி, அதையும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம்.